என்ன ஆச்சு சீனியர்? ப்ரூஃப் தான் நல்லா வந்திருக்கு, கிடைச்சோடனே எல்லாரும் கொடுத்துடலாம். நம்ம சக்திக்கும் கொடுத்துடலாமே. வேண்டாம்னா இந்திரா. ஆ, வெயிட் ஃபார் சம் டைம் சார், ஐ வில் இன்ஃபார்ம் ஹர். சந்தோஷ் தான் கல்யாணம் பண்ணணும்னு ஏன் முடிவு பண்ண சொல்லுடி. வெரி சிம்பிள், சக்தி கிட்ட பணம் இல்ல, சந்தோஷ் கிட்ட பணம் இருக்கு. ஆஹா, எனக்கும் லைஃப்ல லக் அடிக்கும்னு கனவு கண்ட அதாண்டி. வசதியான குடும்பத்துல பெண் தேடினாங்க, நானும் பேப்பரை பார்த்து அப்ளை பண்ண, என்ன பண்றது, வேற ஒரு பொண்ணு செலக்ட் பண்ணிட்டாங்க. சரி, நமக்கு தான் சந்தோஷ் சக்தின்னு ரெண்டு பேரு அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களே, இவங்க ரெண்டு பேர்த்துல யார்கிட்ட பணம் இருக்குன்னு யோசிச்சு பார்த்தேன். சந்தோஷ் தான் பெட்டர், அதான் இவரை நான் செலக்ட் பண்ணேன். கம்பெனி ஃப்ளாட், ப்ரமோஷன், பணம், காருன்னு ஜாலியா இருக்கலாம். என்னடி சொல்ற, பயங்கரமான ஆளுடி. வசதி இல்லாத ஆளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னால கஷ்டப்பட முடியாதுப்பா. என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க, நம்ம கல்யாண இன்விடேஷனா? நல்லா இருக்கு, வா போலாம். எங்க வா? ஆமா, கல்யாணம் விஜயா சேஷ்மால போட்டிருக்கு. கல்யாண மண்டபம் பெருசா அழகா இருக்குமா, கல்யாணத்துக்கு 1000 பேர் வருவாங்களா? ரிசப்ஷனுக்கு தேவா மியூசிக் தானே, லோக்கல் பார்ட்டி எதுவும் இல்லையே. தமிழ்நாட்டு பொண்ணுங்க கல்யாணம் பண்றப்போ விதவிதமா நகை போடுவாங்களாமே, கழுத்துக்கு காசு மாலை, இடுப்புக்கு ஒட்டியானம், காதுக்கு தோடு, மூக்குத்தி, வளையல், கொலுசுன்னு இதெல்லாம் எனக்கும் வேணும். இன்னொன்னு மறந்துட்டேன், எந்த ஒரு பட்டுப்படவை நல்லா இருக்கும், 4-5 கலர்ல விலை அதிகமா வாங்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தனியா குடுத்தனும் பண்ண காஸ்ட்லியா ஒரு காரு, வீடு எல்லாம் வாங்கணும். ஆமா, ஹனிமூனுக்கு நம்ம எங்க போறோம், சுவிட்சர்லாந்து தானே? ஸ்டாப் தி கார். சந்தோஷ், என்ன ப்ராப்ளம் சந்தோஷ், ப்ளீஸ் ஏதாவது சொல்லுங்க சந்தோஷ். ஏன் திடீர்னு கார் விட்டு இறங்கிட்டீங்க? கல்யாண பத்திரிகை அடிச்சு ப்ரூஃப் பார்த்ததுல இருக்க தப்பெல்லாம் திருத்திட்டு வந்திருக்கேன், ஆனா இப்பதான் தெரியுது இந்த கல்யாணமே தப்புன்னு. ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நானும் சக்தி ஒன்னு விரும்பினோம், அதை நீ மறைச்சிட்டே அவனும் மறைச்சிட்டான், பரவாயில்ல. ஆனா எங்க ரெண்டு பேர்ல யாரு நீ முடிவெடுத்த விதம் தான் தப்பு. என்ன தப்பு? யாருக்கிட்ட பணம் இருக்குன்னு பார்த்து முடிவு பண்ணியே, அதான் தப்பு. இதுல என்ன தப்பு? நான் வாழறதுக்கு பணம் உள்ள ஆள் தேவைன்னு முடிவு பண்ண, அதான் உங்களை சூஸ் பண்ண, எனக்கு ஒண்ணு தப்பா தெரியலையே. அப்போ அன்பு, பாசம், காதல் எல்லாமே போய் பணம் தான் முக்கியம்னு நினைக்கிறியா? ஆமா, இந்த காலத்துல காதல் மனசை பார்த்து வரும்னு நினைக்கிறீங்களா சார்? பணத்தை பார்த்து தான் வரும். நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அம்மா என் மேல அன்பா இருக்காங்க, தம்பி என் மேல அன்பா இருக்கான், தங்கச்சி என் மேல அன்பா இருக்கான்னு மாசம் மாசம் பணம் அனுப்புறீங்கல்ல, ஒரு மாசம் பணம் அனுப்பாம இருந்து பாருங்க, பாசம்லாம் பஞ்சா பறந்துரும். பேசாத, அவங்க என் மேல வச்சிருக்கிற அன்பு நான் கொடுக்கற காசுக்காக இல்ல, என்கிட்ட இருக்கிற அன்புக்காக தான். சரி, நீ எங்க ரெண்டு பேருக்கிட்டையும் பழகி இருக்கேன், நீ என்ன முடிவு எடுத்துருக்கணும், யார் உன்னை சந்தோஷமா வச்சு காப்பாத்துவாங்க, யார்கிட்ட நல்ல குணம் இருக்கு, யார் நல்லவங்க அப்படின்னு பார்த்து முடிவு எடுத்திருந்தா அது நல்ல முடிவு. ஆனா நீ பணத்தை பார்த்து தானே என்ன தேர்ந்தெடுத்தேன். ஆமா. சரி, நாளைக்கே என்னோட பணம் உள்ள ஒருத்தம் வந்தா நீ என்ன விட்டு அவங்க கூட போக மாட்டேன், என்னடி நிச்சயம் பேச முடியல, இதுக்கு மேல உன்னால பேசவே முடியாது. உனக்கு அன்பு, பாசம், நேசம், காதல், என் கல்யாணமும் பணத்தை பார்த்தா வரும்னா எனக்கு அப்படி ஒரு கல்யாணமும் வேணாம், காதலும் வேணாம். ஆனா எல்லா பொண்ணுங்களும் என்ன மாதிரி நினைச்சிடாதே, நல்ல பொண்ணுங்களும் நிறைய இருக்கிறாங்க. குட் பை, வர.
பிறப்பில் வருவது யாதென கேட்டேன். பிறந்து பாரந்து இறைவன் பணித்தான். இறப்பில் வருவது யாதென கேட்டேன். இறந்து பாரென்று இறைவன் பணித்தான். வாழ்வில் சுகமெனில் யாதென கேட்டேன். வாழ்ந்து பாரென்று இறைவன் பணித்தான். அனுபவித்தே தான் வாழ்வது வாழ்வனில் ஆண்டவனே நீ எதற்கென கேட்டேன். ஆண்டவன் என்ன சொன்னார் தெரியுமா? அனுபவம் என்பதே நான் தான் என்றான். எல்லா அனுபவம் கடவுள் தாண்டா. நமக்கு இப்போ ஒரு அனுபவம் கிடைச்சிருக்கு. என்ன செய்ய? ஒன்றும் பேச வேணாம். நாம் எதுக்காக இங்கே வந்தோம்? ஊரில் நம்மளை நம்ம நிறைய பேர் இருக்காங்க. வந்து வேலை பார்ப்போம். வா வா. அடுத்த மாசம் உன் ட்ரைனிங் முடியறதுல்ல, சுகாசாவில ஒரு வேலை சொல்லி வச்சிருக்கேன். அது கிடைச்சா உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும். ஓகே சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங் சார். எப்படி இருக்கு வேலை எல்லாம்? இப்பதான் சார் புரிஞ்சுது, ஊரே ஏமாத்தி பிழைக்கிறத விட உழைச்சி சம்பாதிக்கிறது தான் உடம்புல ஒட்டுன்னு. அதான் நல்லா ஒட்டி இருக்குது. பாஸ்போர்ட் பத்திரம் அதெல்லாம் பத்திரம். ஓகே வரேன் ஜூனியர். ஓகே வரேன் சீனியர். ஜும்பாலஹி. என்ன செய்ய? ஏன் சிரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, அதே தான் நடக்குது. என்ன? ஒன்றும் இல்லை. You stole my lonely heart.